வணக்கம். தமிழ் கவிதா சிவகுமார். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க எல்லா சகோதர சகோதரிகளுக்கும், இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் மருதாணி செடியை பற்றி பல முக்கியமான தகவலை சொல்ல போகிறேன். இந்த மருதாணி செடிக்கு லக்ஷ்மி கடாட்சம் இருக்குன்றது எல்லாருக்கும் தெரியும். இந்த லக்ஷ்மி கடாட்சம் மிக்க மருதாணி செடியில் வீட்டின் எந்த திசையில் வச்சா சிறப்பு அப்படின்னோ, இந்த மருதாணி செடி கூட வேறு எந்த செடியை வச்சா வாஸ்து தோஷம், அதாவது வீட்டில் ஏற்படக்கூடிய வாஸ்து தோஷம் நீங்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, நம்ம இந்த மருதாணி செடியை பற்றின புராண கதை ஒன்றை இப்போ நம்ம பார்க்கலாம். ராம அவதாரத்தில் வந்து சீதையை வந்து ராவணன் கவர்ந்து இந்த மருதாணி காட்டுக்குள்ளே எடுத்துன்னு போய் சிறை வைப்பாராம். ராவணனை கொன்று ராமன் வந்து சீதையை கூட்டி செல்லும்பொழுது சீதையை வந்து கேட்பாங்களா, இந்த மருதாணி செடிக்கிட்ட உனக்கு என்ன வரம் வேணும் சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்களா. அப்போ வந்து இந்த மருதாணி செடி கேட்குமா, நான் இருக்கிற இடத்துல சந்தோஷத்துக்கு குறைவே இருக்கக்கூடாது, நான் இருக்க வீட்டில் வந்து லக்ஷ்மி கடாட்சம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களாம். அதே மாதிரி வரம் வந்து கொடுப்பாங்களாம். அப்போ தான் வந்து சொல்லுவாங்களாம், துளசி வடிவத்தில் நானும் மருதாணி வடிவத்தில் நீயும் இருக்கும்பொழுது அந்த வீட்டில் வந்து செல்வ செழிப்பிற்கே குறை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு வரம் கொடுப்பாங்களாம். மருதாணியின் மகத்துவத்தை அறிந்த வட இந்தியர்கள் வந்து தன்னுடைய வீட்டு திருமண நிகழ்ச்சியில் மணப்பெண்ணுக்கு வந்து திருமணத்துக்கு முன்னால் வந்து இந்த மருதாணி ஃபங்க்ஷன், அதாவது மெஹந்தி ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சடங்காகவே நடத்துவாங்களாம். இது வந்து அவங்களோட திருமணத்தில் கண்டிப்பாக இடம்பெறக்கூடிய ஒரு நிகழ்ச்சி, முக்கியமாக இடம்பெறக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாகவே இருக்கும் அவங்களுக்கு. ஏன்னா இந்த பெண் வந்து இந்த மருதாணியை வச்சுக்கிறதால அவளுக்கு வந்து எல்லா லக்ஷ்மி கடாட்சமும் கிடைக்கும் அப்படின்னு, அவ போற இடத்துல இந்த மணமகள் வந்து போற வீட்டில் வந்து சுபிக்ஷமா இருக்கும் அப்படின்னு நம்பிக்கை. இன்னும் வந்து அந்த திருமண நிகழ்ச்சியில இது ஒரு சடங்காவே செய்யறாங்க. இப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த மருதாணி செடியை வந்து நம்ம வீட்டோட கிழக்கு திசையில் சூரிய ஒளிக்கதிர்கள் நேரடியாக அந்த செடி மேலே படுற மாதிரி வச்சோம்னா மிக மிக சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் இந்த செடி கூட நம்ம துளசி செடியை சேர்த்து வச்சோம்னா, துளசின்றது வந்து விஷ்ணுவும் லக்ஷ்மியும் சேர்ந்த ஒரு அவதாரம் தான் துளசி செடியை சொல்லுவாங்க. அதே அந்த செடிக்கு பக்கத்தில் இந்த மருதாணி செடியை வைக்கும்பொழுது சகல சம்பத்தும் வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம். அதனால் எல்லாருமே வந்து இதை பயனடையணும் அப்படின்றதுக்காக தான் இந்த தகவலை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதனால் ஒவ்வொரு வீட்டிலையும் மருதாணி செடி இருந்துச்சுன்னா அது பக்கத்தில் ஒரு துளசி செடியை, எந்த துளசியாக இருந்தாலும் பரவாயில்ல, கருந்துளசின்னு சொல்லக்கூடிய செடியாக இருந்தாலும் பரவாயில்ல, வெள்ளை துளசியாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த மருதாணி செடிக்கு பக்கத்தில் துளசி செடியை நட்டோன்னா சிறப்பு. இல்லாதவங்க அதை வாங்கும்போதே ரெண்டு செடியை வாங்கி பக்கத்தில் வச்சு பயனடையலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.